ஆழ்வார் திருவடியிலே சரணம். நம்ம கடந்த 3 நாட்களாக பொய்யையார், பூதத்தார், பேயாள் அப்படிங்கிற 3 ஆழ்வார்களோட சரித்திரத்தை அனுபவித்தோம். இன்றைக்கி எப்படி அவங்க 3 பேரும் பகவானோட திருவடியை தொழுதாங்க, அவரோட அனுகிரகத்தை பெற்றாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். திருக்கோவலூர், நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூட திருக்கோயிலூர் அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த திவதேசம். அந்த திவதேசத்தில் பகவான் ஓங்கி உலகளந்த உத்தமனா விஸ்வரூபமாக காட்சி கொடுக்குறார். அந்த திவதேசத்துக்கு 3 பேர்த்தையும் வரணுங்கிற எண்ணத்தை பகவான் உருவாக்குற, இவங்க ஒரு திவதேசமாக அப்படி பாடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 3 பேர்த்தையும் சந்திக்க வைக்கிறோம். அதன் மூலிமா இந்த உலகுக்கு ஒரு ஞான தீபம் ஏற்றணுங்கிற எண்ணம் கொண்டு அவங்க 3 பேர்த்தையும் சந்திக்க வைக்கிறார். அதற்காக ஒரு லீலைகளை பகவான் நடத்த இருக்கிறார். முதல்ல பொய்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார் வரார், திருக்கோவில் தேவசத்துக்கு வரார். திருமாமகள் நாதனை சேவிக்கிறார், சேவிச்சுட்டு வெளியே வரச்சு கொஞ்சம் வான மேகங்கள் எல்லாம் கருமேகங்கள்லாம் சூழ்றது, மழை வர மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது மலையில் போக முடியாது எங்கேயும். இன்றைக்கி தங்கி இரவு இருந்துட்டு நாளைக்கு காலையிலையும் பகவான் ஒரு தடவை சேவிக்கலாங்கிற எண்ணத்தோடு ஒரு வைஷ்ணவரோட வீட்டுக்கு போய் போகிறார். அந்த குடில் ரொம்ப சின்ன குடிலாக இருக்குது, ஒருத்தர் படுத்துக்கலாம், காலை நீட்டி படுக்கிறதுக்கு ஒருத்தரால் மட்டும்தான் முடியும், அவ்வளோ சின்ன குடிசை. காலை நீட்டி படுத்துக்கிறார். அடுத்ததாக பொய்கையில் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு, அந்த இல்லத்துக்கு பூதத்தாழ்வார் வரார். பூதத்தாழ்வார் என்ன, மழை வேகமாக வர்றது, இடி இடிக்கிறது, புயல் காற்று மாதிரி வீசுறது. கதவை தட்டுறார். அப்போ சொல்கிறார், உள்ளே யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறார். ஆ, இருக்கிறேன், நான் தான் பொய்கை ஆழ்வார்னு பேரோட அடியை நாமும் பொய்கை ஆழ்வார் அப்படின்னு. இல்லை, மழை வெளியே வர்றது, உள்ளே வரலாமான்னு கேட்கும்போது, ஒருத்தர் கால் நீட்டி படுக்கலாம், 2 பேர் நல்லா தாராளமாக உட்காரலாம், வாங்க இடம் இருக்குதுன்னு சொல்கிறார். 3வதா மறுபடியும் கதவு தட்டுறது, யார் வராங்கன்னு பார்த்தா பெய்யாழ்வார். அப்போ பகவான் சொல்கிறார், ஆழ்வார்கள் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், 3 நிற்கலாம், வாங்க 3 பேரும் நம்ம இந்த இடத்துல அனுசரித்து நின்றுக்கலாம் அப்படின்னு 3 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ அந்த மின்னலோட ஒளியில் ஒருத்தர் ஒருத்தர் முகம் தெரிஞ்சுக்கிறது. அடியன் பொய்கையாழ்வார், அடியன் பூதத்தாழ்வார், அடியன் பெய்யாழ்வார்னு தன்னை 3 பேரும் அவதாரத்தோட நோக்க நிறைவேற நாள் வந்ததை உணர்ந்து தங்களை 3 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பகவான் அவங்க 3 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் பகவானோட கல்யாண குணங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் 3 பேர் நார்மலாகவே நின்றுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நெருக்கிற மாதிரி உணர்கிறாங்க. அவங்களுக்குள்ளார யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அதிகப்படியே ஒருத்தர் இருக்கிறாங்களே, அது யார் யாருன்னு பார்க்கும்போது கோடி சூரிய பிரகாசமாக திஜோமய ஸ்வரூபமாக தன்னுடைய பஞ்ச ஆயுதங்களோட திருமாமகள் மார்பனா தன்னுடைய ஹிருதயத்தில் மகாலட்சுமி தாயாரை தாங்கிண்டு அப்படியே ஜோதியாக பகவான் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்தோடனே ஆழ்வார்களோட வாயிலிருந்து அருவியாக பாசுரங்கள் கொட்டுறது. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராளி ஆனடிக்கே சூட்டினே, சொன்ன மாலை கராளி நீங்குகவே என்று அப்படின்னு பூதத்தாழ்வோ புகை ஆழ்வாரும், அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியாக, நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினே, நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனாக அப்படின்னு பூதத்தாழ்வாரும், திருக்கண்டே பொன்மேடை கண்டே திகழும் நறுக்கன் அணி நிறமும் கண்டே, செருக்கிளரும் பொன்னாளி கண்டே புரிசங்கம் கைகண்டே, எல்நாளி வண்ணன்பாள் இன்று அப்படின்னு பேயாழ்வாரோ அந்தாதியாக புழியிறாங்க. 100 பாடல்கள் கொண்டது ஒரு அந்தாதி முதல் அடியோ, அந்த பாடலோட கடைசி அடி 2வது பாடலுக்கு முதலடியாக வர மாதிரி அப்படி பொங்கி பிரவாகமாக வர்றது அவர்களுடைய பாசுரங்கள். ஒருத்தர் அன்பை உருக்கிறார், ஒருத்தர் ஞானத்தை விளக்காக ஏற்றுறார். இது விளக்கால் அவரோட திருவடியை கண்ட இன்னொருத்தர் சொல்லி 3 பேரும் புலங்காகிதம் அடைகிறாங்க. பகவானை கண்ட சந்தோஷத்திலையும் ஆனந்தத்திலையும் இந்த 3வரையும் ஆட்கொள்கிறார் பகவான். ஒரு 3 பேருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை கொடுத்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த உலகம் முழுக்க பக்திங்கிறது தழை தோங்குவதற்காக பகவான் முதல் முதல்ல இவர்களை வச்சு ஒரு லீலைகளை புரிய ஆரம்பிக்கிறார்.